சாம்பார் பொடி ரசப்பொடி இல்லாத வீடே இருக்காது இன்னுமா நீங்க கடையில வாங்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப கஷ்டம்னு இருந்தீங்கன்னா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க ரசப்பொடி போட்டு ரசம் உங்க வீடு மட்டும் இல்லைங்க தெருவே மணக்கும் ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாமா அடிகனமான பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி எடுத்துக்கலாம் கூடவே பத்து காஞ்ச மிளகா பத்து கருவேப்பில்லா இலை எடுத்துக்கலாம் மிதமான பீயில வச்சுட்டு நல்லா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் போல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இடிச்ச பூண்டு ஒரு பத்து சேர்த்து நல்லா கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி திரி திரியாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம் ஒரு சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு எப்போலாம் ரசம் வைக்க போகிறீங்களோ அப்போல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரசப்பொடி எடுத்துட்டு தக்காளி புளி தண்ணி கரைச்சிட்டு தழை தூவினிங்கன்னா அவ்வளோதாங்க அல்டிமேட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு வீட்லயே ஈஸியா சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இனிமே நீங்க கடையில வாங்கவே வேண்டாம் அடிகனமான பாத்திரத்துல மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்ற டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பத்து எல்லாம் சேர்த்து பொறுமையா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளவு பொறுமையா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்றோமோ அவ்வளவு வந்து பவுடரோட வந்து நீடிக்கும் பவுடர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாகவும் வரும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிருங்க அவ்வளவுதான் சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு இது நீங்க ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஒரு மூணு மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்